நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் கிளிக் பண்ணுங்க அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பிடிச்சது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கரூர் மாவட்டம் குளித்தரை அருகே உள்ள கடவுர் பகுதியை சேர்ந்தவர்தான் தேவி வயது முப்பது எம்பிஏ பட்டதாரியான இவர் மயிலாடுதுறையில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் பணியாற்றி வருகிறார் அந்த காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பிச்சாந்தான்பட்டி ராஜகோபுரம் பாரதிதாசன் தெருவை சேர்ந்த கண்ணன் வயது முப்பத்தி ஒன்று என்பவர் அடிக்கடி வந்து செல்வதுண்டு அப்போது தேவிக்கும் கண்ணனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதன் மூலம் மாற்றுத் மாற்றுத்திறனாள தேவியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கண்ணன் கூறியுள்ளார் கண்ணன் குழந்தைகளுக்கு உதவிகள் செய்து வந்ததால் அதனை தேவியும் நம்பி திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் இதனை பயன்படுத்தி அவ்வப்போது தேவியிடம் கண்ணன் பணம் வாங்கியுள்ளார் ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் வரை தேவி கொடுத்துள்ளார் இதனிடையே தேவியின் பெற்றோர்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர் பத்திரிகை அடித்து உறவினர்கள் நண்பர்களுக்கும் கொடுக்கும் பணியிலும் ஈடுபட்டனர் இந்நிலையில் தான் மூன்று நாட்களுக்கு முன்பு தேவியின் செல்போனுக்கு கண்ணன் ஒரு குறுந்தகவலை அனுப்பியுள்ளார் அதில் தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றும் கூறியுள்ளார் இதனால் தேவி மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் கண்ணனுக்கு ஏற்கனவே திருமணமாகி கும்பகோணத்தில் உள்ள அவரது மாமனார் வீட்டில் வசித்து வந்ததும் தேவி மாற்றுத்திறனாளி என்பதால் அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பணம் பறித்ததும் தெரியவந்தது இதுகுறித்து பாலவிடுதி போலீசார் தேவி புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை விசாரித்ததில் அவர் இது போன்ற பல பெண்களை ஏமாற்றியதும் சில பெண்களுடன் தனிமையில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்போது போலீசார் தங்களுடைய பாணியிலும் அவரை விசாரித்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி